எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல். சர்வர் எபிசோட் 46. எபிசோட் ஓப்பனிங்லேயே வேடர்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு புலம்புறது நல்லாவே தெரியுது. ஒரு அன்னாச்சி பழத்தை மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வெறும் புல்லை தான் திங்கணும் அப்படின்னு எல்லாம் நாராயணன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த உணவுங்கிறது எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது இவர் சொல்கிறதுலேருந்தே புரியுது. இன்னொரு பக்கம் காடர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையா ரிவார்டெல்லாம் ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு சமோசாலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் லக்ஷ்மி பிரியா எல்லாரையும் கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பழைய ட்ரைப் எல்லாம் நல்லா ஒன்றா இருக்கீங்க, இப்போ வந்து 4+1 அந்த மாதிரி இருக்குது, என்னையும் உங்கள் கூட சேர்த்துக்கோங்க, நம்ம வந்து இதை 5 பார்க்கணும், 4+1 பார்க்க வேணாம், ஏன்னா எனக்கும் வந்து இந்த சர்வைவர் ரொம்ப பிடிக்கும், கடைசி வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஒன்றா இருக்கீங்கன்னு தெரியுது, அதை உடைக்க நான் நினைக்கல, அதுக்கு பதிலாக என்னையும் உங்கள் கூட சேர்த்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன், இப்படி பிரித்து பார்க்க வேணாம் அப்படின்னு லக்ஷ்மி பிரியா சொல்லிட்டு இருந்தாங்க. உமாபதி கேமரா முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, இதை லக்ஷ்மி பிரியா வந்து அம்ஜத் இருக்கும் போதே சொல்லியிருந்துருக்கணும், அப்போ வந்து 4+2 தான் பார்த்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளாரே ஓட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ அம்ஜத் போனதுக்கப்புறம் 4+1 பார்க்க வேணாம், எல்லாரும் ஒன்றுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. லக்ஷ்மி பிரியாவோட ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே மொமெண்ட்டாக தான் ஆயிடுச்சு. அம்ஜதோ இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ அந்த காடர்கள்கிட்ட பண்ணாங்க. ஆனால் என்ன தான் இவங்க வந்து காடர்களுக்கு ஐஸ் வச்சு வேடர்களை கழுவி ஊற்றி பேசினாலும் கடைசியில் உமாபதி வந்து நாங்கள் தான் ஒன்றா இருப்போம், நாங்கள் மட்டும்தான் போவோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாரு. உமாபதி வேற தனியாக விக்ராந்த் கிட்ட சொல்கிறாரு, அவ்வளோதான் நம்ம இந்த இம்யூனிட்டி வந்து தோத்துட்டு இதை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓல்டு காடர்கள் மட்டும்தான் ஃபைனல்ஸ் போகணும் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதை தான் இப்போவும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி பண்ணுற ஒரு டீம் வந்து எதுக்காக வேடர்களை விமர்சனம் பண்ணணும்? இவங்க என்ன கேம் விளையாடுறாங்களோ அதே தான் அந்த பக்கம் வேடர்களும் ஆடுவாங்க. ஏதோ இவங்க மட்டும் ஜென்யூன் பிளேயர்ஸ் மாதிரியும் வேடர்கள் மட்டும் வந்து ஏதோ ஃபவுல் பிளே பண்ணுற மாதிரியும் இல்லை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. வேடர்கள் சைடில் வீக்காக பார்க்கப்படுற நாராயணன் ரவி எல்லாம் வந்து நிறையா டாஸ்கில் அவங்க ஒரு இடத்துல நின்றே ஜெயிச்சு காட்டியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் அந்த லேடி கேஷெல்லாம் எதுக்கு அந்த டீமுக்குள்ளார இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போதைக்கு லக்ஷ்மி பிரியா உயிர் வந்து ஊசலாடிட்டுருக்கு. இம்யூனிட்டி சேலஞ்ச் ஜெயிச்சா மட்டும்தான் இவங்க வந்து இந்த ட்ரைபில் இருக்க போகிறாங்க, இல்லைன்னா பொட்டியை கட்டிட்டு கிளம்ப வேண்டிதான். அடுத்து டாஸ்க் செய்கிறதுக்காக களத்துக்கு போகிறப்போ அர்ஜுன் சார் வந்து காடர்கள்கிட்ட, நேற்று சமோசா செஞ்சு சாப்பிட்டீங்களே, எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இன்னொரு பக்கம் வேடர்கள்கிட்ட திரும்பி ஐஷுவும் இனிகாவும் ஒரு சின்ன வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. வாக்குவாதம்னு சொல்கிறத விட ஐஷு வந்து அன்றைக்கி கேப்டன்சி டாஸ்க் ஜெயிச்சதுக்கப்புறம் லக்ஷ்மி பண்ண விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. லக்ஷ்மி தான் எல்லா விஷயத்துக்கும் ஸ்டார்டிங்கில் நந்தா கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அம்ஜத்தையே எலிமினேட் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஐஸ்வர்யா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போவே வந்து அது இனிகோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அர்ஜுன் சார் வந்து வேடர்கள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாரு. காடர்கள் ட்ரைப்லேயும் இதே அந்த 4+1 விஷயம் நடந்திருக்கு, லக்ஷ்மி பிரியா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருந்திருக்காங்க, ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட காடர்கள்கிட்ட கேட்கவே இல்லை. சமோசா எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. இந்த பக்கம் வேடர்கள்கிட்ட ஏதோ சின்னதாக பேசிகிட்டு இருந்ததை கூட அது ஒரு குற்றமாக கேட்குறாரு. என்றைக்கு தான் இவர் வந்து காடர்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை சரியாக கேட்பாரு அப்படிங்கிறத நாமளும் பார்க்கலாம். அடுத்து டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தென்னை மர கட்டையை வந்து ஒரு டேபிளில் வச்சுருக்காங்க. அந்த தென்னை மரத்தை வந்து ரெண்டாக வெட்டணும். அதை ரெண்டாக வெட்டுறப்போ மேலே வந்து நிறைய பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் எல்லாம் கீழே விழும். விழுந்த அந்த பாக்ஸை வந்து ஒரு ஸ்டீல் பிளேட்டில் வைக்கணும். அந்த பிளேட் வந்து 4 பக்கமும் கயிறு கட்டி வச்சிருக்கு. ஸோ இந்த 4 கயிறு வந்து டீம்லேருந்து 4 மெம்பர்ஸ் வந்து பிடிச்சிப்பாங்க. அந்த ஸ்டீல் பிளேட் வந்து தரையில் படாமல் அந்த பாக்ஸ் கீழே விழாமல் இந்த 4 ட்ரைப் மெம்பர்ஸும் அதை பிடிச்சிட்டு ஒரு வுட்டன் லாக் மேலே நடந்து போகணும். உட்டன் லாக் வந்து நீட்டாக கிடையாது, அது கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்குது. அதில் பேலன்ஸ் பண்ணி இவங்க நடந்து போகணும் அந்த பாக்ஸ் விழாமல் பார்த்துட்டு. இந்த உட்டன் லாகில் ஏறி வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து உட்டன் கட்டைகள் வந்து மேலேருந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அதுலேயும் இடிக்காமல் வந்து இந்த பாக்ஸை கொண்டு போகணும். ஒரு டேர்னில் வந்து 2 பாக்ஸை எடுத்து உள்ளே வச்சுட்டு போகலாம் அந்த பிளேட்டுக்குள்ளார. ஃபஸ்ட்டு இந்த தென்னை மர கட்டையை வந்து வெட்டுறதுக்காக வேடர்கள் சைட்லேருந்து இனிகோ வந்தார், காடர்கள் சைட்லேருந்து உமாபதி வந்தார். இனிகோ இந்த டாஸ்கில் வந்து ஒரு பீஸ்ட் மோடில் தான் இருந்தார். அவர் பாட்டுக்கு அழகாக அந்த தென்னை மரத்தை வெட்டிட்டாரு. உமாபதி ஒரு கால்வாசி வெட்டியிருக்கிறப்போ இந்த பக்கம் இனிகோ வந்து ஒரு முக்கால்வாசி வெட்டிட்டாரு. அவ்வளோ வேகமாக இனிகோ பண்ணார், ரொம்பவே அசால்ட்டாக வெட்டிட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் உமாபதி பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டார் அது வெட்டுறதுக்கு, அப்படியே ஒரு டல் ஆகிட்டார் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளார.
ஸோ இந்த பக்கம் இனியோ வந்து வேகமாக வெட்டி முடித்தோடனே அந்த பாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அதை வந்து ரெண்டு ரெண்டு பாக்ஸாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறப்போ ஐஷுவெல்லாம் பதட்டத்தில் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் நிதானமாக கொண்டு போகணும். அந்த நாலு பேரும் ஒரே சிங்கில் நடந்தால் மட்டும்தான் அந்த பாக்ஸ் வந்து விழாமல் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா வெறும் அந்த கயிறு தான் பேலன்ஸ்க்கு இருக்குது. ஒரு எட்டு தப்பாக வச்சாலும் அந்த பாக்ஸ் வந்து பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துடும். இன்னும் வந்து அது நிதானமாக போகணும், அப்போ தான் வந்து அந்த பேலன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஐஷுவரை கற்றுக்கிட்டே இருக்கிறதுல வந்து எல்லாரும் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஷுவை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மற்ற மூணு பேருக்கும் பெரிய சவாலாகவே இருந்தது. இனிகோ வந்து அந்த மரம் வெட்டினதுனால அவர் வந்து இந்த டாஸ்கில் வர தேவையில்லை, ஏன்னா நாலு பேர் தான் பிடிக்கணும் இல்லையா. இனிகோ தவிர மீதி நாலு பேர் அதை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இங்கே வேடர்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பாக்ஸை கொண்டு போய் அந்த ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி போய் கீழே வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து காடர்களில் உமாபத்தி அந்த தென்னை மரத்தையே வெட்டி முடித்தாரு. அடுத்து ரெண்டாவது செட்டு உட்டன் பிளாக்ஸை எடுத்துகிட்டு வரப்போ தான் ஐஷுவும் நந்தாவும் மாற்றி மாற்றி கமாண்டு சொல்லி அதை நாராயணன் கீழே விட்டுட்டாரு. ஸோ இவங்க திரும்பி ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த டைமில் வந்து காடர்கள் வேடர்கள் வந்து ஈக்குவல் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் வேடர்கள் வந்து கரெக்டாக அவ்வளோதான் கொண்டு போய் சேர்த்துற நேரத்தில் வந்து கீழே விட்டுட்டாங்க. இதனால் காடர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. அப்போ வந்து இந்த செகண்ட் செட் ஆஃப் பிளாக் எடுக்கும் போது காடர்கள் வேடர்கள் வந்து சரிக்கு சமமாக வந்துட்டாங்க. இந்த கொண்டு போன உட்டன் பிளாக்ஸை வந்து ஒரு சின்ன மரக்கட்டை மாதிரி இருக்கு, அது மேலே பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி அந்த கயிறெல்லாம் வந்து ஒரு கையில் தான் பிடிக்கணும். நிறையா ஃபவுல் வந்து நடந்தது, ஆனால் யாரையுமே ரீஸ்டார்ட் பண்ண சொல்லலை அர்ஜுன் சார். வேடர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே வேகமாக செஞ்சிட்டு இருந்தாங்க. இதை கீழே விட்டதுக்கப்புறம் வேடர்களோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த கேப்பில் வந்து காடர்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல்கே போயிட்டாங்க. ஸோ இந்த எட்டு உட்டன் பிளாக்ஸை கொண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம பிக்பாஸில் பார்த்த மாதிரி ஒரு சின்ன டாஸ்க் இருந்தது. மேலே வந்து ஒரு நெட்டு கட்டி விட்டுட்டு அந்த நெட்டுக்கு மேலே வந்து இன்னும் ஒரு எட்டு உட்டன் பிளாக்ஸை போட்டு வச்சுருக்காங்க. கீழே நின்றுட்டுருக்கிறவங்க ஒரு குச்சியால் அந்த பிளாக்ஸ் எல்லாம் தள்ளி வெளியே எடுக்கணும். வேடர்கள் வந்து இந்த எட்டு உட்டன் பிளாக்ஸை கொண்டாந்து சேர்த்துறதுக்குள்ளறையே காடர்கள் வந்து அந்த மேலேருந்து உட்டன் பிளாக்ஸை தள்ள போயிட்டாங்க. இந்த பக்கம் வேடர்கள் லேட்டாக வந்தாலும் அந்த உட்டன் பிளாக்ஸை மேலேருந்து கீழே தள்ளுறப்போ இனியோ திரும்பியும் செமையாக ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஏன்னா இவர் வந்து ரெண்டே தட்டில் வந்து அந்த உட்டன் பிளாக்ஸ் எல்லாம் கீழேயே தள்ளிட்டாரு. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணார் இந்த விஷயத்த. ஸோ இப்போதைக்கு இவங்க கையில் வந்து 16 உட்டன் பிளாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொண்டாந்து சேர்த்தின 8 பிளாக்ஸும் இப்போ மேலேருந்து எடுத்த 8 பிளாக்ஸும் சேர்த்து 16 பிளாக்ஸாக இருந்தது. இந்த 16 பிளாக்ஸையும் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து அடுக்கி வைக்கணும். ஒருத்தர் தோல் மேலே இன்னொருத்தர் ஏறி நின்னா கூட அந்த உயரத்தை தாண்டி அந்த 16 உட்டன் பிளாக்ஸ் ஹைட் இருக்குது. ஸோ ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ரெண்டு டீமுமே. வேடர்கள் சைடில் வந்து இனிகோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்னா ஐஸ்வர்யாவை ஷோல்டரில் தூக்கி வச்சுட்டாரு. ஓரளவுக்கு உட்டன் பிளாக்ஸை ஐஷுவும் அடுக்குனாங்க. அதுக்கும் மேலே இன்னும் ஹைட்டாக போகிறப்போ நந்தா ஏற முயற்சி பண்ணார். ஆனால் நந்தாக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இன்னொரு பக்கம் காடர்கள் சைடில் பார்த்தீங்கன்னா விக்ராந்தோட ஷோல்டரில் ரொம்ப நேரம் லக்ஷ்மி பிரியா இருந்தாங்க. விக்ராந்துக்கெல்லாம் சுத்தமாகவே முடியல, ரொம்பவே தடுமாறிட்டாரு. ஏன்னா காடர்கள் என்ன நினச்சாங்கன்னா லக்ஷ்மி பிரியா வந்து ஹைட்டாக இருக்காங்க, அவங்கள வந்து ஷோல்டர் மேலே வச்சா அவங்களோட கை நீளமாக இருக்கும், இன்னும் அவங்களால உடன் பிளாக்ஸை ஈஸியாக வைக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வெயிட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வெயிட் வந்து விக்ராந்துக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. ஷோல்டர் மேலே உக்காந்தாலும் அது வைக்க முடியாத நிலைமையாக தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஹைட்டுக்கு அது போயிடுச்சு, ஷோல்டர் மேலே நின்னா மட்டும்தான் முடியும். ஸோ விக்ராந்த் உமாபதி கீழே குனிஞ்சு நிற்க அவங்க ஷோல்டர் மேலே லக்ஷ்மி பிரியா நின்னாங்க. ஆனால் ரொம்பவே தடுமாறினாங்க. இந்த பக்கம் வேடர்கள் சைடில் கடைசியாக என்ன ஆச்சுன்னா சரண் வந்து இனிகோ ஷோல்டர் மேலே ஏறி நின்றுட்டாரு. சரண் வந்து என்னமோ தரையில் நிற்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக நின்றுட்டாரு, கொஞ்சம் கூட தடுமாறவே இல்லை, அவ்வளோ அழகாக நின்றுட்டாரு. இவர் ஏறி நின்று கடைசி மூணு பிளாக்ஸை வைக்கிறப்போ எப்படி அடுக்கிட்டார்னா எல்லா பாக்ஸும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இவர் கடைசி மூணு பாக்ஸை வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடில் தள்ளி தள்ளி வச்சுட்டு இருக்காரு. பார்க்குற நமக்கு ஐயோ விழுந்துற போதே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் சரண் வந்து அதுவே நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணனே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உடன் பிளாக்ஸை ஸ்ட்ரைட்டாக அடுக்குனா சரிஞ்சிரும், கொஞ்சம் இப்படி நகர்த்தி வச்சா அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கும் அப்படின்னு சொல்லி தான் வச்சேன் அப்படின்னு சொன்னார். அவரோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கும் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வேடர்கள் டீம் தான் செஞ்சு முடித்தாங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அர்ஜுன் சார் வந்து என்ன சொன்னார்னா அந்த உட்டன் பிளாக் வந்து 5 நிமிஷத்துக்கு கீழே விழாமல் நிற்கணும் அப்படின்ட்டு. ஸோ அர்ஜுன் சார் இங்கே 5 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளார நமக்கு பக்கு பக்குன்னு ஆயிரும் போல இருக்குது, அவ்வளோ ஸ்லோவாக கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தார்.
இவர் இங்கே 5 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளார அங்கே 10 செகண்டே ஓடி இருக்கும் போல இருக்கு. நமக்கு அவ்வளோ பதட்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு வழியாக அவர் வந்து 5 கவுண்ட் முடிக்கிற வரைக்கும் அந்த உட்டன் பிளாக்ஸ் எதுவுமே கீழே விழலை. வேடர்கள் வந்து ஒரு வழியாக இந்த சேலஞ்சை ஜெயிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 5 டாஸ்க்குக்கு அப்புறம் இவங்க ஜெயிக்கிற முதல் ரிவார்டு சேலஞ்சு. இவங்களுக்கு இது வரைக்கும் அந்த ரிவார்டு ஷாப்பு, ரிவார்டு காயின் அப்படின்னு ஒன்று கூட கிடச்சதே கிடையாது. இந்த ரிவார்டு சேலஞ்சை வின் பண்ணதுனால இவங்களுக்கு அது ரெண்டுமே கிடச்சிது. அது கூட நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரிவார்டாக கிடச்சிது. ஸோ இந்த எபிசோடோட ஷோ ஸ்டீலராக இனிகோவும் சரணும் தான் இருந்தாங்க. இனிகோ வந்து ஸ்டார்டிங்கில் அவ்வளோ எஃபர்ட் போட்டாருன்னா அதோட எண்டு ரிசல்ட் வந்து சரணால் மட்டும்தான் சாத்தியமாச்சு. மற்ற எல்லா கண்டஸ்டண்ட்டை காட்டிலும் இவங்க ரெண்டு பேர் வந்து சூப்பராக பண்ணாங்க. இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் கூட அர்ஜுன் சார் வந்து ஐஸ்வர்யா டாஸ்க் அப்போ கத்திட்டு இருந்ததை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டார். ஐஷ் வந்து ரொம்பவே கூலாக டாஸ்க்னு வந்தால் ரொம்ப பதட்டமாயிடுது சார், அது டீம் மெம்பர்ஸ்க்கும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இவங்க இந்த ரிவார்டு சேலஞ்சை ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக போய் இந்த டீமும் சாப்பிட போகிறாங்க. ஸோ இந்த வேடர்களோட வின்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.